டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியா நம்ம 2008 2019 வரலும் நடந்த தேர்வு வினாக்களை விடையோட பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், இயற்பியல் வேதியியல் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் இயற்பியல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது 2019 2018 2017 மற்றும் 13 வினாத்தாள்ல இடம்பெற்ற இயற்பியல வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா விடையுடன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ரெமைனிங் இருக்கிற குவஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இயற்பியல் பகுதியை பார்க்க போறோம். வேதியியல், தாவரியல், உயிரியல் மற்றும் வரலாறு, அது மட்டும் இல்லாம பொருளாதாரம், புவியியல், இந்திய அரசியலமைப்பு, இந்த எல்லா வினாக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்து வர கிளாஸஸ்ல கண்டினியூஸா பார்க்க போறோம். சோ மறக்காம நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நம்ம சிவன்ஸ் அகாடமி சேனலை. சோ இப்போ 2012 இயற்பியல் பாடப்பகுதியில என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மின்திறனின் அழகு என்ன? சோ நான் கேள்வி சொல்லுவேன், ஆப்ஷனும் சொல்லுவேன், நீங்க கெஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுங்க. நான் ஆன்சர் சொல்லும் போது நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. மின்திறனின் அழகு என்ன? ஆப்ஷன் ஓம், ஜூல், கூலும், வாட். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் டி, வாட் என்பதுதான் சரியான விடை. இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரும்பு துருப்பிடித்தல் கீழ்கண்ட எந்த வினையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ இடப்பெயர்ச்சி, ஆப்ஷன் பி நீர்நீக்கம், ஆப்ஷன் சி ஒடுக்கம், ஆப்ஷன் டி ஆக்சிஜன் ஏற்றம். சரியான ஆப்ஷனை கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டி ஆக்சிஜன் ஏற்றம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், ஆப்ஷன் ஏ 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பை நொடி அப்படின்னு சொன்னாலும் MS கூட அவங்க கொடுக்கலாம். சோ தமிழ மீட்டர் பெர் நொடின்னு கொடுத்திருக்காங்க, இதை உங்களுக்கு MS அப்படின்னு கூட கொடுக்கலாம். சோ ஆப்ஷன் பி 3×10⁶ மீட்டர் பர் செகண்ட், ஆப்ஷன் சி 330 மீட்டர் பர் செகண்ட், ஆப்ஷன் டி 3.8×10⁸ மீட்டர் பர் செகண்ட். சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை, 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதற்கு அடுத்த கேள்வி, மழை துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இந்த கேள்வி இதுவரையிலும் ஒரு 3 முறை 4 முறை கேட்டிருக்கிறாங்க, தொடர்ச்சியா கேட்டு இருக்கிற கேள்வி இது. சோ ஆப்ஷனை பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு விசை, ஆப்ஷன் பி பரப்பு இழு விசை, ஆப்ஷன் சி மைய நோக்கு விசை, ஆப்ஷன் டி மைய விலக்கு விசை. சோ சரியான ஆப்ஷன் எது கெஸ் பண்ணுங்க, பரப்பு இழு விசை என்பதுதான் சரியான விடை. வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? ஆப்ஷன் ஏ 42.4, ஆப்ஷன் பி 34.4, ஆப்ஷன் சி 24.8, ஆப்ஷன் டி 24.4. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 24.4 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, மின் ஆற்றலை அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய சவுண்ட் எனர்ஜி ஒளி ஆற்றலாக மாற்றுவதும் சாதனம். அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா அது என்னவா அதை மாத்தோம் அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியா மாத்தி தருமா. சோ எலக்ட்ரிக்கல் டு சவுண்டா மாற்றக்கூடிய சாதனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க, மைக்ரோபோன், மின் விசிறி, ஒலிப்பெருக்கி, மின் மோட்டார். சரியான விடை எது கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் சி ஒலிப்பெருக்கி என்பதுதான் சரியான விடை. சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 2012 கேட்கப்பட்ட வினாத்தாள்ல இடம்பெற்ற இயற்பியல் பார்த்துட்டோம். சோ அடுத்தது 2010 நடைபெற்ற வினாத்தாள்ல இடம்பெற்ற இயற்பியல் வினாக்களை பார்க்க போறோம். முதல் கேள்வி அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குதிரை திறன் என்பது எதற்கு சமம்? ஆப்ஷன் ஏ 1000 வாட், ஆப்ஷன் பி 500 வாட், ஆப்ஷன் சி 746 வாட், ஆப்ஷன் டி 647 வாட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 746 வாட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட குவஸ்டின், நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம், பட் ரிப்பீட்டட் ஆயிருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் கேட்கறாங்க. அடுத்த கேள்வி, தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? குவி லென்ஸ், குழி லென்ஸ், சமதளாடி, முப்பட்டகம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? சோ ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் என்பதுதான் சரியான விடை. அதாவது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க, கிட்ட குழி தூர குவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்ட குழி தோண்டி கிடைக்கிற மண்ணை தூர குழி சிவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸும் தூர பார்வைக்கு குவி லென்ஸும் பயன்படுத்தணும் அப்படின்றதான ஷார்ட்கட் அது. அடுத்த கேள்வி,
வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? ஒரு வினாடி, இரண்டு வினாடிகள், பத்து வினாடிகள், ஐம்பது வினாடிகள். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, இதுவும் ரெண்டு முறை மூணு முறை கேட்கப்பட்ட கேள்வி. பிலிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும்? அதாவது எந்த எந்த வாகனத்துடைய பக்கவாட்டில் இந்த பிலிம்சால் கோடுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேருந்துகள், ஆப்ஷன் பி ஆகாய விமானங்கள், ஆப்ஷன் சி தொடர் வண்டிகள், ஆப்ஷன் டி கப்பல்கள். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் டி கப்பல்கள் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சோ இது போன கிளாஸ்ல பார்த்தோம், இந்த கேள்விக்கு உண்டான பதில் இந்த கேள்வி இப்ப ரிப்பீட்டட் ஆயிருக்கு, இருந்தாலும் பாத்திரலாம். மனிதனின் ஒலி உணரும் திறன் எவ்வளவு? 16 முதல் 12,000 ஹெர்ட்ஸ், 16 முதல் 40,000 ஹெர்ட்ஸ், 15 முதல் 20,000 ஹெர்ட்ஸ், 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ். எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபாரடே, ஆப்ஷன் பி ஆம்பியர், ஆப்ஷன் சி ஃப்ளெமிங், ஆப்ஷன் டி தாம்சன். சரியான விடை எஸ் பண்ணிட்டீங்களா? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபாரடே என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ ஃபாரடே என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, சிலிகான் எஃகு, கோபால்ட் எஃகு, நிக்கல் எஃகு, மேங்கனீஸ் எஃகு. சோ ஆப்ஷன் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் சி நிக்கல் எஃகு. நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், நிலையான காந்தம் நிக்கல் எஃகு நீ அப்படின்ட்டு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சோ அதை ஞாபகம் வச்சுங்க, நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது நிக்கல் எஃகு. இந்த முதல் எழுத்தும் நீ, இங்கேயும் முதல் எழுத்து நீ. அடுத்த கேள்வி, 1 மைக்ரான் அளவு என்பது எதற்கு சமம்? கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/1000 மில்லிமீட்டர், 1/100 மில்லிமீட்டர், 1/1000 சென்டிமீட்டர், 1/100 சென்டிமீட்டர். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. சரியான விடை, மைக்ரான் என்பது 10^-9 சமம். சாரி, நானோ தான் 10^-9, மைக்ரான்னா 10^-6. ஓகேங்களா? 10^-6 சமம். சோ ஆல்ரெடி கீழே ஒரு 3 0 இருக்கு, அது ஒரு -3, மில்லின்றது ஒரு -3. இப்ப ரெண்டுமே சேர்ந்தா 10^-6 சமம். சோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. சோ இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வருடம் கேட்கப்பட்ட வினானா? 2010 கேட்கப்பட்ட இயற்பியல் வினாக்கள். சோ ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க, ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க இப்ப வரப்போற எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு அப்புறம்தான் உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் யாரு பக்காவா சூப்பரா பார்த்துட்டு போறாங்களோ, அதை பேஸ் பண்ணி படிக்கிறாங்களோ, அவங்கதான் மேக்சிமம் மார்க்ஸ் எடுக்க முடியும், அதிகமான மார்க். ஏனோ தானோ நம்மளும் புக்கை புரட்டிட்டு நானும் ஏதோ படிச்சேன் அப்படின்ட்டு கடமையை படிச்சுட்டு எல்லாம் போகக்கூடாது. சோ நமக்கு எந்தெந்த ஏரியால குவஸ்டின் கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க தொடர்ச்சியா இயற்பியல், வேதியியல், தாவரியல், உயிரியல், அதுக்கும் பிளஸ் சோசியல் சயின்ஸ்ல வர்ற வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம், புவியியல், எல்லாத்துக்குமே, இந்திய அரசியலமைப்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இதற்கு முன்னாடி என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க என்பதை தனித்தனியா பிரிச்சு, ஒரு சப்ஜெக்டா பிரிச்சு உங்களுக்கு தரப்போறோம். சோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல, கரெக்டா கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. அடுத்தது, 2009 கேட்கப்பட்ட வினாத்தாள், 2009 கேட்கப்பட்ட வினாத்தாள் பாருங்க, மழை துளி கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இப்பதான் பார்த்தோம். சோ போன குவஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். சோ மழை துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? பரப்புழி விசை தான் காரணம். சோ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அதுல ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, இதுல ஆப்ஷன் ஏ. ஆப்ஷனுடைய இதுதான் மாத்திருக்காங்க, மத்தபடி குவஸ்டின் பாருங்க சேமா வந்திருக்கு. அடுத்த கேள்வி, எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே செல்லாது? சோ எக்ஸ் கதிர் எதன் வழியே ஊடுருவாது, கீழ்கண்டவற்றில் எதன் வழியே ஊடுருவாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ கண்ணாடி, ஆப்ஷன் பி தசை, ஆப்ஷன் சி எலும்பு, ஆப்ஷன் டி மரம். எதன் வழியாக ஊடுருவாது அப்படின்னா ஆப்ஷன் சி எலும்புகள் வழியாக தான் ஊடுருவாது. ஆப்ஷன் சி எலும்புகள் வழியாக ஊடுருவாது. சோ நம்ம எக்ஸ்ரே எடுத்திருப்போமே, உடம்பு சரியில்லைனா
இல்ல ஏதாவது பிராக்சர் ஆயிடுச்சுன்னா ஆனவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க இல்லையா. சோ நம்மளுடைய சதை வழியா ஊடுருவி எலும்பு வழியா அது ஊடுருவாது. ஊடுருவாவதாலதான் அந்த எலும்பு அது கரெக்டா காமிக்குது. ஓகேவா, கண்ணாடி வழியாவும் போவோம், சதை வழியாவும் போவோம், மரத்து வழியாவும் போவோம். இப்ப எது வழியா போவாது, எலும்பு வழியாக போவாது. சோ பார்த்தோம் போன கேள்வியில நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, போன குவெஸ்டின் பேப்பர்ல தூர பார்வை சரி செய்ய பயன்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுலயும் பாருங்க, தூர பார்வை சரி செய்ய பயன்படுகிறது. ரிப்பீட்டட் குவெஸ்டின்ஸ், எப்படி ரிப்பீட்டடா குவெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. தூர பார்வை சரி செய்ய பயன்படுகிறது டூபிலன்ஸ், ஷார்ட்கட் என்ன சொன்ன, கிட்ட குழி தூர குவி, கிட்ட குழியை தோண்டி இருக்கிற எடுக்கிற மண்ணை தூர குவிச்சு வை. அப்ப கிட்ட பார்வை சரி செய்யறதுக்கு குழி லென்ஸ், தூர பார்வை சரி செய்யறதுக்கு குவி லென்ஸ், அவ்வளவுதான் ஷார்ட்கட், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நேர்மின் வாய்கள், நேர்மின் வாய் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார். முக்கியமான கேள்வி, நேர்மின் வாய் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார். சோ ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க, ஆப்ஷன் ஏ ஜே ஜே தாம்சன், ஆப்ஷன் பி கோல்ட்ஸ்டீன், ஆப்ஷன் சி ரூதர்ஃபோர்ட், ஆப்ஷன் டி சாட்விக். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, ஆப்ஷன் பி கோல்ட்ஸ்டீன் என்பது சரியான விடை. கோல்ட்ஸ்டீன் தான் நேர்மின் வாய்க்கதிர்களை கண்டறிந்தார். கோல்ட்ஸ்டீன் தான் நேர்மின் வாய்க்கதிர்களை கண்டறிந்தார். இப்பதான் போன குவெஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம், பிளிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். திருப்பியும் அதையே கேட்டிருக்காங்க பாருங்க, பிளிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் பி கப்பல்கள், கப்பலுடைய பக்கவாட்டில் குளிக்கப்பட்டிருக்கும் கோடுகள் என்ன, பிளிம்சால் கோடுகள். ஓகேங்களா. அடுத்தது, ஒளியை அளக்கும் அலகு எது, அதாவது சவுண்ட், சவுண்டை அளக்கும் அலகு எது அப்படின்னா டெசிபலா, மீட்டரா, கெல்வினா, மோலா. கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா, ஆப்ஷன் ஏ டெசிபல் என்பது சரியான விடை. டெசிபல் என்பது சரியான விடை. சோ இதுல உங்களுக்கு ஒரு நாலு குவெஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கிறேன், பார்ட் ஒன் வீடியோல ஒரு நாலு குவெஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கிறேன். சோ பார்ட் த்ரீ வீடியோவால தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 22 கேள்வி இருக்கு, இன்னும் ஒரு மூணு குவெஸ்டின் பேப்பர் இருக்கு, 22 கேள்வி இருக்கு. அது பார்ட் த்ரீயா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க மறக்காம இந்த கிளாஸஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா அமையும். நீங்க கண்டிப்பா இதை எக்ஸாம் ஹால்ல ஃபீல் பண்ணுவீங்க. சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை மனசுல ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.